सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः मागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि <clears throat> स एव इदं ससर्जाग्रे भगवान् आत्ममायया सदसद्रूपया चासौ गुणमय्या अगुणो विभुः तया विलसितेष्वेव गुणेषु गुणवानिव अन्तःप्रविष्ट आभाति विज्ञानेन विजृम्भितः यथा हि अवहितो वह्निः दारुषु एक एकः स्वयोनिषु नाना इव भाति विश्वात्मा भूतेषु च तथा पुमान् असौ गुणमयैः भावैः भूतसूक्ष्मेन्द्रियात्मभिः स्वनिर्मितेषु निर्विष्टः भुङ्क्ते भूतेषु तद्गुणान् பாவயதி ஏஷ சத்வேன லோகான்வை லோகபாவனஹா லீலாவதார அனுரதா தேவ திரியங் நராதிஷு ரெண்டாவது அத்தியாயத்துல வந்து முதல் அத்தியாயத்துல கேட்ட கேள்விகளுக்கு இரண்டாவது அத்தியாயத்துல நாலு கேள்விகளுக்கு பதில் சொன்னார் இப்போ மூணாவது அத்தியாயத்துல அஞ்சாவது கேள்விக்கும் ஆறாவது கேள்விக்கும் பதில் வரப்போறது சோ முதல் அத்தியாயத்துல கேட்டது வந்து ஏகாந்தத ஸ்ரேயா என்னது அப்படின்னு கேட்டார் எது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷியர்களுக்கு தேவ நர திரியக்கு எல்லாருக்கும் வந்து ஆஹ் எது வந்து ஸ்ரேயஸோ எது தர்மமோ அதை சொல்லுங்கிறார் அதுக்கப்புறம் அவதாரத்தினுடைய பிரயோஜனம் அ தசிய கர்மாணி அந்தந்த வேலைகள் அதுக்கப்புறம் அத ஆக்கியாகி அவதார கதா அந்த அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் இரண்டாவது அத்தியாயத்துல பாவயதி ஏஷ சத்வேன லோகான் லோக பாவனகா லீலாவதார அனுரதா லீலாவதாரங்கள் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சு என்னென்ன அவதாரங்கள் லீலாவதாரங்கள் நமக்கு வந்து தசாவதாரம் தெரியும் அதை தவிர எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு அம்சாவதாரம் அர்ச்சாவதாரம் புருஷாவதாரம் அதுக்கப்புறம் லீலாவதாரங்கள்னு பாகவதத்துல முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் நாற்பதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவதார இது வந்து கணக்கிட முடியாது அத்தனை அவதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல போறாரு இதுல அந்த லீலாவதார அனுரதான்னு சொல்லி முடிக்கிறச்சே மூணாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது உவாச்ச ஜக்ரிஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபி சம்பூதம் சோடச கலம் ஆதௌ லோக சிசுஷய ஜகிரே பௌருஷம் ரூபம் பகவான் நாராயணர் பௌருஷம் ரூபம் ஜக்ருகே புருஷ ரூபமான ஒரு சிருஷ்டிய முதல்ல ஒரு அவதாரத்தை எடுத்துட்டார் பௌருஷம் ரூபம் புருஷஹான்னு பேர் அவருக்கு அதுல அது வந்து எதனால அவர் எடுத்துண்டாருன்னா மகதாதிபிகி அதுக்கப்புறம் அந்த புருஷம் ரூபம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் மகதாதிபிகி மகத்து முதலிய விஷயங்களை வைத்து கொண்டு ஒவ்வொன்னும் சொல்றேன் சோடச கலம் சம்பூதம் லோக சிசிருக்ஷையா இந்த உலகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற ஆசை காரணமாக ஸோ லோக சிசுருக்ஷயா எப்படி இப்போ ஜிகமிஷா அப்படின்னா கந்தும் இச்சா ஜேத்துமிச்சா ஜிகீஷா அது போல சிரஷ்டும் இச்சா சிசுருக்ஷா லோக சிச்ருக்ஷாங்கிறச்சே உலகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற ஆசை அது காரணமாக இங்க திருத்தியால இருக்கு ஸோ உலகத்தை வந்து மேல சிருஷ்டி பண்ணணுங்கிற காரணத்தினால பதினாறு கலைகள் எடுத்துண்டர் முதல்ல பதினாலு கலைகளை வந்து சிருஷ்டி செய்தார் அவருடைய அம்சங்கள் தான் எல்லாமே ஆனா எதாவது ஊர்ணாபிகி இந்த ஒரு செலந்தி பூச்சி எப்படி வந்து சிரிஜத்தே அது வந்து சிருஷ்டி செய்யறதோ திருப்பி எடுத்துக்கிறதோ அதே போல பகவான் தானே இந்த உலகமாக ஆகிறார் தன்னுள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கிறார் ஆனா பகுனிமே வியதீதானி ஜென்மானி அந்த இதுல கீதையில சொல்ற மாதிரி பகுனிமே வியதீதானி ஜென்மானி தவஜார்ஜுன அது எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது அப்படில அது மாதிரி எல்லாமே அவருடைய ஒரு அம்ச அவதாரங்கள் தான் அதுல முதல்ல சொல்றது பகவான் பௌருஷம் ரூபம் ஜக்ரே புருஷ ரூபம் புருஷாக்காரமான ஒரு அவதாரம் எடுத்துண்டார் முதல்ல இங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஸ்லோகங்கள்ல இந்த பௌருஷம் ரூபம்ங்கிறத வர்ணிக்க போறார் முதல் அஞ்சு ஸ்லோகத்துல அதுக்கப்புறம் வந்து சங்கிரகணமா எல்லா என்னென்ன ரெண்டு அவதாரங்களோ ஒவ்வொரு லைன்ல ஒவ்வொரு ஸ்லோகத்துல அவர் சொல்லிட போறார் சோ இப்போ பகவான் இதுல வந்து அவதாரிக்க என்னன்னு பாத்துட்டே வந்துருவோம் வியாக்கியானத்தை சோ தட் இட்ஸ் ஈஸியர் இதுல இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி என்ன சொல்றாருனா அவதார கதா பிரஷ்னே திருத்தே து உத்தராபிதா புருஷாதி அவதாரோக்தியா அவத்தாரோ தித்திரவர்ணனி இது வந்து ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு ஸ்லோகம் அவர் முதல்ல எழுதிடுறாரு அதை ஒவ்வொரு அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சு இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு சுருக்கம் என்ன ஏதுங்கிறத சொல்லிடுறாரு சோ அவதார கதா பிரஷ்னே அவதாரம் என்ன ஏதுன்னு அத ஆக்கியாகி ஹரேர் தீமன்னு அவதார கதாகா சுபகான்னு கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல திருத்தீய அத்தியாயத்துல உத்தரா உத்தராபிதான உத்தரத்தை கொடுக்கிறார் புருஷாதி அவதார உக்தியா புருஷாவதாரத்தில இருந்து ஆரம்பிச்சு மத்த எல்லா அவதாரங்களை பற்றியும் அதாவது சில பேர் வந்து இருபத்தி மூணு லீலாவதாரம்னு சொல்லுவா சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணும்பா ஆக்சுவலி இதுல வந்து இருவத்தி ரெண்டு சொல்றார் புருஷாவதாரத்தையும் சேர்த்து இருபத்தி மூணு அவதாரங்கள்னு சொல்றா புருஷாவதாரத்தை தனியா எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு தான் அவதாரங்கள் சோ முதல்ல புருஷாவதாரத்தை சொல்றாரு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சோ புருஷாதி அவதார உக்தியா தத்தத் சாரித்திர வர்ணனைகி அந்தந்த சரித்திரத்தினுடைய வர்ணனங்களை சொல்ல போறார் இந்த அவதார கதையை கேட்டதுனால அதுக்கு பதில் எதுக்தம் அத ஆக்கியாகி ஹரேர் தீமன்னு அவதார கதாகான்னு முதல் அத்தியாயத்தை கேட்ட கேள்விக்கு இது உத்தரத்துவேன அதுக்கு பதிலாக அதுக்கு பதில் ரூபமாக அவதார அன அவதாரான்னு அனுக்கிரமிஷ்யன்னு அவதாரங்களை அனுக்கிரமிஷ்யன்னு வரிசைப்படுத்தி அஹ் கூறுவதற்காக இங்க இங்க அனுக்கிரமிஷ்யன்னு ஃபியூச்சர்ல போட்டிருக்காரு சத்ரு பிரத்யம் சோ இட்ஸ் மீன்ஸ் என்னென்ன அவதாரங்கள் கேட்ட அவதாரங்களுக்கு இப்ப சொல்லணும் இனிமே சொல்லணும் அதுக்கு பூர்வ பீட்டிகையா முதல் அவதாரத்தை ஆரம்பிக்கிறார் பிரதமம் புருஷாவதாரம் ஆக ஜகிருகே பௌருஷம் ரூபம் இது பஞ்சபிகி பஞ்சபிகினா அஞ்சு ஸ்லோகங்கள்னால இப்ப சொல்ல போறார் சோ பகவான் பௌருஷம் ரூபம் ஜகிருகே முதல்ல பகவானவர் புருஷ அவதாரமானதை ஜக்ருகே ஏற்றுக்கொண்டார் மகதாதிபிகி மகத்து முதலிய விஷயங்களை வைத்துக் கொண்டு சோடச கலம் லோக சிசுக்ஷையா உலகத்தை சிருஷ்டி செய்யணுங்கிற காரணத்தினால மகத்து முதலி முதலியவைகளை கொண்டு சோடச கலம் சம்பூதம் பதினாறு கலைகள் ஏற்பட்டன அப்படின்னு இருக்கு கலானா அம்சம்னு அர்த்தம் இப்ப இந்த மகத்துனா என்ன பதினாறு கலைகள்னா என்ன அப்படிங்கறது சொல்ல போற நமக்கு வியாக்கியானத்துல மகதாதிபிகி மகதாதிபிகினா மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரைஹி சம்பூதம் சுநிஷ்பன்னம் இது வந்து மகத்து அகங்காரம் மகத்துங்கிறது புத்தி தத்துவம் அகங்காரம்ங்கிறது அகம்ங்கிற ஒரு தத்துவம் இதெல்லாம் வந்து சாங்கியனுடைய பிரக்ரியையை பொறுத்து இருக்கு சாங்கியனுடைய ஒரு கிரமத்தை எடுத்து பார்த்தோம்னா முதல்ல பிரகிருதி இருந்து மகத் ஏற்பட்டது மகத்திலேருந்து அகங்காரம் இருந்து மனசு பஞ்ச தன்மாத்திரைகள்னு இப்படி அவளுடைய கிரமம் இருக்கு இது இன்னும் விவரமா நம்ம வந்து பார்க்க போறோம் இங்க வந்து மகதாதிபீகி ஸோ ஃபஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னா சூக்ம எலிமெண்ட்ல இருந்து ஸ்தூலமான கிராஸ் எலிமெண்ட்ஸ் வரப்போறது சோ சூக்மமான என்னென்ன விஷயங்கள் மகத்து அகங்காரம் அஞ்சு தன்மாத்திரைகள் ஏழு இருக்கு இந்த ஏழு சாமான்கள் வந்து பிரகிருத்தினுடைய ஒரு பார்ட்ஸ் அவ்வளவுதான் சோ பிரம்மஸ்வரூபம் அதுதான் புருஷாகாரம் அதுதான் புருஷாவதாரம் அந்த பிரம்மஸ்வரூபம் வந்து மாயையோட சேர்ந்து இருக்கிறச்சு அதுக்கு புருஷன்னு பேரு அந்த புருஷ புருஷன் பிரகிருத்தின்னு ஆயிடுறது அந்த பிரகிருதி தான் சிருஷ்டிக்கு காரணமா ஆகுது பிரகிருத்தில இப்ப ஏழு சாமான் உண்டாயிருக்கு அந்த ஏழு சாமான தான் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனமும் இப்போ வந்து உற்பத்தி ஆக போறது சோ முதல்ல புருஷாக்காரம் ரூபம் பகவான் ஜகிரகேங்கரைச்சே பிரம்மஸ்வரூபமானது புருஷனாக இருந்தது விச் மீன்ஸ் ஈஸ்வர தத்துவம் அதுக்கு மேல இந்த பக்கம் பிரகிருதி என்ன பிரகிருத்தியை வைத்து கொண்டு உலகத்தை சிருஷ்டி செய்ய போகிறார் மகதாதிபிஹி மகத்து அகங்காரம் அஞ்சு தன்மாத்திரைகள் அஞ்சு தன்மாத்திரைகள்ங்கிறதுல வந்து வித்தியாசப்படுறது சாங்கியனை பொறுத்தவரையில் அஞ்சு தன்மாத்திரைகள் எடுத்துட்டோம்னா ஸ்பர்ஷ ரூப சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் அஞ்சு இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இப்போ டேஸ்ட் சவுண்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையோ இததான் வந்து அஞ்சு தன்மாத்திரைகள்ங்கிறோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பஞ்ச மகாபூதங்களினுடைய ஒரு சூக்ம அவஸ்தை சூக்மா காரம் இத வந்து சட்டில் எலிமெண்ட் சொல்றோம் சோ பஞ்ச மகாபூதங்களினுடைய சட்டில் ஃபார்ம் இந்த அஞ்சு இது என்ன சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இதுதான் பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்றோம் இத வந்து அஞ்சு தன்மாத்திரைகள் ஏழு சாமானில் இப்ப என்ன ஆயிடுத்து மகத்து மகத்துங்கிறது தான் புத்தி தத்துவம் அதுக்கப்புறம் அகங்காரம் அதுக்கப்புறம் அஞ்சு தன்மாத்திரைகள் அந்த அஞ்சு தன்மாத்திரைகள் பஞ்ச மகாபூதத்தினுடைய ஒரு சூக்ஷ்மம் அதுதான் அந்த சூக்மாவஸ்தையில இருக்கிறது ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சப்தம் அஞ்சு ரைட்டா இதுதான் பஞ்ச தன்மாத்திரைகள் இத வச்சுண்டு தான் மேல சிருஷ்டி ஏற்பட போறது லோக சிசிருஷையா உலகத்தை சிருஷ்டிக்கணுங்கிற ஒரு ஆசையினால அத இங்க கிளீனா போட்டர் மகதாதிபிகி மகது அகங்கார பஞ்ச தன்மாத்திரைகி சம்பூதம் சுனிஷ்பன்னம் உற்பத்தி ஆனது எதுன்னா ஷோடஷ கலம் அது என்ன பதினாறு கலைகள் அதுக்கு மேல வரக்கூடிய சிருஷ்டி என்ன ஏகாத இந்திரியணி பஞ்ச மகாபூத்தானி இது ஷோடசலா அம்ச பஞ்ச மஹா பஞ்ச சாரி ஏகாத இந்திரியாணி ஏகாத இந்திரியாணிங்கச்சே அஞ்சு ஜானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் மனசு ஞானேந்திரியம்ங்கிறது இந்தியங்கள் சென்ஸ் ஆஃப் இப்போ நம்ம வந்து சப்த ஸ்பர்ஷ ரூபரசகந்தம்ங்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து சட்டிலா இருக்கக்கூடியது சவுண்ட் அந்த அந்த சென்ஸ் ஆஃப் தட் அது வந்து நமக்கு சட்டில் பார்ட்ஸ் வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள் நமக்கு இருக்கே அது வந்து ஸ்தூலம் ஸோ ஸ்தூலபூதமான பூதமான சிருஷ்டியில உங்களுக்கு பதினோரு இந்திரியங்கள் அஞ்சு மகாபூதங்கள் சோ அஞ்சு மகாபூதங்களினுடைய சூக்ம ரூபம் தன்மாத்திரைகள்ல இருக்கு அதுக்கு மேல இங்கே அஞ்சு பூதங்களாக பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் அப்படின்னு அஞ்சு மகாபூதங்கள் வந்துருத்தோம் பதினாறு கலைகள் சொல்லணுமா பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் ஆயிடுத்து அதுக்கப்புறம் பதினோரு இந்திரியங்கள்ல மனசு ஒன்னு சேர்ந்துருக்கோம் ஆராயிடுத்து பாக்கி பத்து என்ன அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்ங்கிறது சக்ஷுஹு கண்ணு சுரோத்ரம் காது துவக்கு தோல் கிராண மூக்கு ரசனா நாக்கு அஞ்சு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எடுத்துண்டோம்னா வாக்கு பாணி பாத பாயு உபஸ்தா வாக்கு ஸ்பீச் மவுத் நமக்கு வாய் இருக்கோ அது வந்து வாக்கு பாணி கை பாத கால் பாயு உபஸ்தா ரெண்டும் எக்ஸ்கிரீட்ரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இதுதான் அஞ்சு கர்மேந்திரியங்கள் செயல்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்த உபயோகமா இருக்கக்கூடிய இந்திரியங்கள் ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் பத்து ஒன்னு மனசு அதுக்கப்புறம் அஞ்சு மகாபூதங்கள் ஏகாதச இந்திரியானி பஞ்ச மகாபூதானி இதி ஷோடச கலா அம்சாக பதினாறு கலைகள் பதினாறு அம்சங்கள் கொண்ட ஒரு உருவமானது అవతారమానది ఏర్పట్టదు సో ఎద్యూ భగవద్విగ్రహ న ఏంభూత తథాపి இது வந்து பகவானுடைய விக்கிரகத்தை பாக்குறச்சே நம்ம என்னமோ சங்கு சக்கரம் இப்படிதானே நம்ம யோசிக்கிறோம் அப்படியே திரைலோக்கிய மோகன ஸ்வரூபகான்னு நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் அவரை ஆஹ் அச்சுதம் கேசவம்னு சொல்லி அவரை வந்து பாக்குறோம் இது எத்யபி பகவத் விக்கிரகா ந ஏவம் பூதா இப்படி கிடையாது அப்படின்னா இந்த அப்ப பதினோரு இந்திரியங்கள் மகத்து அகங்காரம் பூதங்கள் இப்படியா பாக்குறோம் நம்ம இல்லையே திவ்யம் ததாமி தே சக்ஷு நான் அர்ஜுனனுக்கு கொடுத்த அந்த சக்ஷச வச்சுட்டு பாக்குறச்சே நமக்கு தெரியுமா இருக்கும் விஸ்வரூபம் அது ஜீவ அதுவ அந்த ததாபி திராட் ஜீவ அந்தர்யாமிண பகவத்த விராட் ரூபேண உபாசனார்த்தம் ஏவம் உக்தம் இது திர்டவியம் பொதுவா பகவானுடைய ஒரு உருவம் அப்படி இல்லாட்டா கூட விராட் ஜீவ அந்தர்யாமிண்கிற இதை வந்து பேசிக் டெக்ஸ்ட் வேதாந்த சாரம்னு இருக்கு அத படிச்சோம்னா அதுல வந்து எப்படி பிரிவினை கொடுத்துருக்காருன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஜீவனுக்கு என்ன பேரு ஈஸ்வரனுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டே வருவார் ஏன்னா இப்ப பிரம்மஸ்வரூபம் இருக்கு அந்த பிரம்மஸ்வரூபம் ஒரு ஒரு பெரிய மாயையோட சேர்றச்சே அதுக்கு ஈஸ்வரன்னு பேரு அதே ஜீவனிடத்துல ஒரு சிறிய மாயையோட இருக்கிறச்சே ஒரு அவித்யாவோட இருக்கிறச்சே தூலாவித்யாங்கிறோம் மூலாவித்யா தூலாவித்யா அந்த சின்ன ஒரு அவித்தியோட இருக்கக்கூடியது நமக்கு ஜீவனுக்கு வந்து அங்க பிராக்நகான பேரு இந்த அடுத்த அவஸ்தை அவஸ்தைக்கு போனோம்னா அந்த இடத்துல வந்து அஹ் ஹிரண்ய கர்ப்பன் அதுக்கப்புறம் ஒரு பேரு அதுக்கப்புறம் ஸ்தூலாவஸ்தைக்கு போனோம்னா அங்க விஸ்வ வைஸ்வானரன்னுட்டு ரெண்டு பேர் கொடுக்குறாரு விராட்டு விராட் அல்லது வைஸ்வானர் பேரு விஸ்வ அல்லது இங்க வந்து விராட் ஜீவகான்னு ஒரு பெயரை கொடுக்கிறார் சோ விராட் ஜீவகாங்கிற ஸ்தூலமான ஜீவன் அவனுடைய ஒரு போத அவஸ்தையில இருக்கக்கூடியவன் ஜாக்கிரத அவஸ்தையில இருக்கக்கூடிய ஜீவனுக்கு விராட் ஜீவகாங்கிற சோ விராட் ஜீவ அந்தர்யாமிணம் பகவதஹா விரா ஸ்தூலாவஸ்தையில ஜாகிரத அவஸ்தையில இருக்கக்கூடிய ஜீவன் இப்ப நம்மளாம் நமக்கு வந்து இப்ப நடமாடின் இருக்கோம் இந்த உலகத்துல முழிச்சுட்டு நம்ம பாத்துட்டு இருக்கோம் அப்போ நமக்கு வந்து இந்த ஜீவனுக்கு இந்த அவித்தியோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு விராட் ஜீவகான்னு இங்க பேர் கொடுக்குறாரு இதுல பாக்குறச்சு விஸ்வன்னு ஒரு பேர் இருக்கு சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகலாம் அதுக்காக அதையும் சொல்லி வைக்கிறேன் சொப்னாவஸ்தையில தைஜசன்னு பேரு சொப்னாவஸ்தையில தைஜசகா அவருக்கு வந்து ஹிரண்ய கர்ப்பகானு பேரு சுசுப்தி அவஸ்தையில ஈஸ்வரன் பிராணி இப்படி மூணா பிரிச்சு அதுக்கப்புறம் துரிய அவஸ்தையில தான் பிரம்மா அவ்வளவுதான் பிரம்மா ஆத்மா ஐக்கியம் அந்த இடத்துல ஆறுது மோக்ஷத்துல சரிங்க விராட் ஜீவ அந்த விராட் பகவான் இருக்கான் தான் கண்ட்ரோலர் அப்படி கண்ட்ரோலரா இருக்கக்கூடிய விராட் புருஷகாங்க அப்ப இந்த உலகத்துக்கு அவர் உலக விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த விராட் புருஷனை தான் நம்ம மனசுல ஏத்துக்கணும் அப்படி நம்ம நினைச்சுட்டோம்னா உபாசனைக்கு உகந்ததாக இருக்கும் என்ன நம்மள மாதிரியே அவரும் ஒருத்தர்னு யோசிச்சோம்னா நமக்கு வந்து உபாசனை பண்ணோம்னு யோசிக்க முடியாது உபாசனைக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய உருவம் அந்த விஸ்வரூபம் அதுதான் விராட் ரூபம்ங்கிறார் சோ விராட் ரூபேன உபாசனார்த்தம் ஏவம் உக்தம் இது திரஷ்டவியம் நிஜமாவே பகவான் அப்படி இருக்காரா என்ன அப்படி இல்லையே அப்படின்னு இல்லாட்டா கூட நம்ம வந்து உபாசனைக்காக அவரை வந்து இந்த மாதிரி விஸ்வரூபமா நம்ம மனசுல வச்சுக்கணும் இந்த மாதிரி பதினாறு கலைகள் கொண்டு

தானா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சேஞ்ச் ஏற்படும் மனசுல வாக்குலையோ இல்ல பாணி பாத ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து தேர் ஆட்டோமேட்டிக்லி அதனால்தான் அந்த பகவத் ஸ்வரூபத்தை நம்மளுடைய அம்சமா நம்ம வந்து நம்ம வந்து பகவானுடைய அம்சமா நம்மளை பாத்துக்கிறோம் ஹம் ஸோ பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிஹி சம்பூதம் சோடசகலம் ஆதோ லோக சிசிருக்ஷயா அடுத்தது எஸ்ய அம்பசி இப்ப அந்த பௌருஷம் ரூபம்ங்கிறத வர்ணிக்கிறார் அடுத்த நாலு ஸ்லோகத்துல எஸ்ய அம்பசி யோக நித்ராம் விதன்வதா நாபி ஹிரத அம்புஜாத் ஆசீத் ஆஹ் பிரம்மா விஸ்வசிருஜாம் பதிஹி ஹிரதன்னு மாத்திக்கோங்க அந்த இடத்துல ஹிரத்துன்னு போட்டிருக்கேன் தப்பா சோ நாபி ஹிரத அம்புஜாத் சோ எஸ்ய அம்பசி எஸ்ய அம்பசி ஷயானசிய ஒவ்வொன்றும் தனித்தனியா எந்த பகவானானவர் அம்பசி பார்க்கடலில் ஷயானசிய படுத்துருக்காரோ யோக நித்ராம் விதன்வதா யோக நித்ரையை விதன்வதா செய்கின்றவர் விஸ்தாரயதா செய்கின்றாரோ நாபி ஹ்ரத அம்புஜாத் சோ நாபி ஹ்ரத நாபி கமலத்திலிருந்து ஹிரதம்னா வந்து ஒரு இது தடாகம் அவருடைய நாபிங்கிறது ஒரு தடாகம் போல இருக்கு அந்த தடாகத்துல எப்படி ஒரு பூ உண்டாகுமோ அது போல பகவானுடைய இருந்து ஒரு கமலம் உண்டாச்சு அந்த நாபி ஹிரத அம்புஜாத் நாபிகமலத்திலிருந்து விஸ்வசிறுஜாம் பதிகி விஸ்வசிறுஜாம் பதிகி உலகத்தை சிருஷ்டி செய்பவர்களின் பதியானவர் பிரம்மா உலகத்தை சிருஷ்டி பண்றவா யாரு தக்ஷன் மரீச்சி முதலிய மனு அந்த பிரம்ம புத்திரர்கள் மானச புத்திரர்கள் பிளஸ் பிரம்மா பிரம்மாவனுடைய இது டிசெண்ட்ஸ் எல்லாருமே சோ அவர்கள் தான் இந்த உலகத்து சிருஷ்டிக்கு காரணமாக இருந்தா சோ அப்பேற்பட்ட தக்ஷன் மரீச்சி முதலியவர்களின் பதியான லார்ட பிரம்மா ஆசீத் பிரம்மா உண்டானார் எங்க சோ பகவானுடைய நாபிகமலத்துல பகவான் வந்து அஹ் இதுல ஜலத்துல படுத்துட்டு இருக்கார் அம்பசி ஜலத்தில் பள்ளி கொண்டிருக்கார் யோக நித்ராம் விதன்வதா யோக நித்ராங்கிறச்சே யோகம்ங்கிறது சமாதி அந்த ஒரு நித்ரானா வெறும் தூக்கம்ங்கிறதுக்கு இல்லைங்க இங்க எங்க இருக்கு அகோ அசோ பகவான் இபேக்ஷாயாம் தம் விஷிநஷ்டி யாரு இந்த பகவான்ங்கிறது ஒரு கேள்வி கேட்கும் கேட்போம் பகவான் பௌருஷம் ரூபம் ஜகுருகேன்னு போன போன ஸ்லோகத்துல பாத்தோம் இல்லையா அந்த இடத்துல பகவானுங்கிறது யாருன்னு கேக்குறச்சு எஸ்ய நாபிக அம்புஜாத் விஸ்வசிரஜாம்பதி பிரம்மா ஆசீத் சா பகவான் பௌருஷம் ரூபம் ஜகுருகே

அந்த சமயத்துல பகவான் உண்டானார் அந்த ஜலத்துல அந்த சமுத்திரத்துல ஷயானசிய விசிராந்த திரச்ச யோக யோகா சமாதி தத்ரூபாம் நித்ராம் விஸ்தாரயதா யோகங்கிறது சமாதி அந்த சமாதி ரூபமான ஒரு நித்ரா தூக்கம் தூக்கம்னா தூங்குறா போல அஹ் தூக்கம் அது அது தூங்குற மாதிரி இருக்கர் ஆனா அதுக்கு பேரு யோக நித்ரானு பேரு யோக நித்ரா சமாதி அந்த சமாதி ரூபமான ஒரு நித்ராம் விஸ்தாரயதா விஸ்தாரயத்தக வித்தன்வத்தகான்னு இங்க இருக்கோம் அதுக்குதான் அர்த்தம் போடுற விஸ்தாரயத்தக ஏவ ஹிரதா ஒரு தடாகம் தஸ்மின்னு எது அம்புஜம் அந்த தடாகத்துல இருக்கக்கூடிய ஒரு தாமரை அந்த தாமரையிலிருந்து அதிலிருந்து ச பிரம்மா ஆசீத்து அபூத் இது வந்து பாத்மே கல்பேங்கிறார் கல்பங்கள்ங்கிறது ஒரு ஒரு நாள் ஒரு கல்பம் பிரம்மாவனுடைய ஒரு நாள் ஒரு கல்பம் பிரம்மாவனுடைய ஒரு நாளுங்கிறது எத்தனையோ ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வச்சுக்கோங்களேன் அத்தனை இயர்ஸ் வந்து நமக்கு வந்து சதுர்யுகம் இருபத்தி நாலு சதுர்யுகம் போகணும் அதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஒவ்வொரு கல்பத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பேர் இப்ப நம்ம இருக்கிறது ஸ்வேதவராக கல்பேங்கிறோம் பாத்மே கல்பே பத் எந்த ஒரு கல்பத்துல பத்மத்துல இருந்து பிரம்மா உண்டானாரோ அந்த கல்பத்துக்கு பாத்ம கல்பம்னு பேரு அத சில பேர் வந்து வராக கல்பம்னு சொல்றா ஏன்னா அதே கல்பத்துலதான் வராகமூர்த்தியினுடைய அவதாரமும் ஏற்பட்டதுனால அதுக்கு பத்ம கல்பம் அல்லது வராக கல்பம்னு ஒண்ணு பேரு இந்த கல்பத்துக்கு நம்ம இருக்கக்கூடிய கல்பத்துக்கு ஸ்வேத வராக கல்பம்னு பேரு அதனாலதான் பல இடங்கள்ல வந்து அவதாரங்கள் வந்து புத்தன் இருக்கா இல்லையா இல்லைன்னா அஹ் பல்ராமர் உண்டா கிடையாதா கபிலர் வருது இந்த மாதிரி பல அஹ் வித்தியாசங்கள் கதையிலேயே வித்தியாசங்கள் ஏற்படுறதுங்கிறது கல்பபேதத்தினால வரக்கூடிய வித்தியாசங்கள்னு சொல்றோம் இந்த புராணம் எப்படி சொல்றதே இதே ராமர்னுடைய கதைய இன்னொரு புராணத்துல வேற மாதிரி சொல்லியிருக்கே அப்படின்னா பிரம்மாவனுடைய ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு நாள்லயும் ஓ பல சதுர்யுகங்கள் ஏற்படுறது அப்ப பல அவதாரங்கள் ஏற்படுறது எந்த கல்பத்துல இருக்கக்கூடியதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணி இன்னைக்கு நமக்கு வந்திருக்குங்கிறது நமக்கு சொல்ல முடியாது அதனாலதான் இத்தனை பேதங்கள் இருக்கு ஒரே கதைக்கு ஸோ இது வந்து பாத்மே கல்பே பத்மாங்கிற கல் பாத்மாங்கிற கல்பத்துல பிரம்மா வந்து பகவானுடைய நாபிகமலத்துல உற்பத்தி ஆனார் சஹா பௌருஷம் ரூபம் ஜக்ரிஹே இதுதான் அம்பசி சயான அம்புஜாத்து நாபி அம்புஜாத்து பிரம்மா ஆசீத்து சஹா பௌருஷம் ஜக்ரிஹே அப்படின்னு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கு சொல்றாருங்க சரியா சோ எஸ்யாம்பி அஹ் சயான வித்தன்வா நா அம்புஜா தாசித்து அவயவசம் கல்பித்தோக வித்தர தத்வை பகவதோ ரூபம் விஷுத்தம் ஊர்ஜிதம் கீதம் ரூபம் இப்ப என்ன உருவம் அப்படிங்கிறது என்ன ஒரு அவதாரம் வந்து அவருடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ததாஹ எஸ் கீத விசோ அம்பசி சேத்தேஸ்ம தம்பசி சேத்தேஸ்ம அம்பசி சேத்தேஸ்மன இந்த ஜலத்துல அவர் வந்து படுத்துருக்கிறேன் அவருடைய உருவம் எப்படி இருந்தது அவருடைய விக்கிரம் பகவானுடைய விக்கிரகம் எப்படி இருந்ததுங்கிறதுக்காக இங்க சொல்றார் அவயவ அவயவசம்ஸானை லோக தத்து பகவதா விஸ்தர ஊர்ஜிதம் சுவம் ரூபம் எந்த ஒரு அவயவ சம்ஸ்தானை அவருடைய அவயவங்களினால் லோக விஸ்தரகா கல்பித்தா இந்த உலகமானது சிருஷ்டிக்கப்பட்டதோ எஸ் ஏ எந்த விராட் ஸ்வரூபத்தை எடுத்துக்கணும் அதாவது மகத்துவ முதலிய விஷயங்களோட எந்த ஒரு சோடச கலமா பதினாறு கலைகளோட பதினாறு அம்சங்களோட இருக்கக்கூடிய அந்த பௌருஷம் ரூபம் அந்த பகவத் ஸ்வரூபம் விராட் ஸ்வரூபம்னு சொல்றோம் அந்த விராட் புருஷனுடைய அவயவங்களின் அதாவது அவயவ சம்ஸ்தானகிங்க அவயவங்களினுடைய அமைப்புகள் அந்த வைத்து கொண்டு அதனால் லோக விஸ்தரகா கல்பிதா உலகங்களினுடைய ஒரு விஸ்தரகா அதாவது தி கல்பிதா கற்பிக்கப்பட்டது ரூபம் அப்பேற்பட்ட அந்த புருஷனுடைய உருவம் விசுத்தம் அதனுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன அந்த ஒரு ரூபத்தினுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா ஊர்ஜிதம் ஊர்ஜிதம்னா ஆஹ் இதுல நாராயணத்துல சொல்வர் தசியாக சம்சுத்தம் அம்சம் கமபி தம் அதிரோதாயகம் சத்வரூபம் அதிரோதாயகம் சத்வரூபம் அதுதான் ஊர்ஜிதம் சத்வம் அர்த்தம் விஷுத்தம் சத்வம்னா தமோகுணத்தினால ஒரு கலக்கப்படாத ஒரு ரூபம் அதே வந்து ஊர்ஜிதம் ஒப்பற்றதுன்னு அர்த்தம் நிரதிசயம்னு அர்த்தம் இங்க கீழே போட்டிருக்காரு பாருங்கோ தசிய பகவதோ ரூபம் தூ விஷுத்தம் ரஜ ஆதி குணாந்தரேன அசம்பின்னம் முதலிய ரெண்டு குணத்தினால அசம்பின்னம் கலக்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய உருவத்தில இருந்துதான் உங்களுக்கு இந்த லோக சிருஷ்டிங்கிறது ஏற்பட்டது ஏவ ஊர்ஜிதம் ஊர்ஜிதம் நிரதிஷயம் சத்துவம் ஆஹ் நிரதிஷயம் சத்வம் இது வந்து இந்த ஸ்லோகத்துக்கு கீழே இருக்கும் உங்களுக்கு வியாக்கியானம் நடுவுல வந்து ஸ்லோகம் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தேன்னா கண்டினியூ ஆறுது ஸோ நிரதிஷயம் சத்துவம் ஒப்பற்ற ஒரு சத்வகுண பிரதானமாக இருக்கக்கூடிய பகவானுடைய உருவம் அதுல இருந்த ரூபம் அதுல இருந்தா எந்த ஒரு ரூபத்தில இருந்து எந்த ஒரு ரூபத்தினுடைய அவயவ சம்ஸ்தானகி பலவிதமான அவயவங்களினுடைய அமைப்புனால லோக விஸ்தரகா கல்பிதா இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியானது ஏற்பட்டதோ அந்த பகவத் ஸ்வரூபமானது விசுத்தம் சத்துவம் ஊர்ஜிதம் அப்படியே ஒப்பற்ற ரஜோகுணம் தமோகுணம் இல்லாத எந்த ஒரு அதிரோதாயகம் அதாவது அஜானத்தினால மறைக்கப்படாத ஒரு விசுத்த சத்துவமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் பகவானுடைய ஸ்வரூபம் அதோ பஷ்யந்தி அதோ ரூபம் அதப்ர சக்ஷுஷா அதபிர பாதோரு சஹசிரபாதோரு புஜானனாத் பஹசிர மூர்த்திரவணாட்சி நாசிகம் சஹசிர மௌல்யம்பர குண்டலோல்லசத்து இந்த இது புருஷ சூக்தத்துல வரா மாதிரி ஆஹ் சஹசிரசீருஷா புருஷா சஹசிராட்சா சஹசிரபாத்து அப்படின்னுட்டு அதையே இங்க வந்து சொல்றார் அதப்ர சக்ஷுஷா அதஹா ரூபம் பஷ்யந்தி ஃபர்ஸ்ட் லைன் அதப்ர சக்ஷுஷா தப்ரமேவ நியூனம் தப்ரம்னா குறைவுன்னு அர்த்தம் அல்பம்னு அர்த்தம் அதப்ரங்கர்ச்சே அனல்பம் ஞானாத்மகம் இத வந்து யோகிகள் எப்படி பிரத்யமாக பாக்கறா அப்படின்னுட்டும் அந்த ஏதச்ச யோகினாம் பிரத்யம் வித்தியாக இந்த இப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபத்தை நம்மளால எப்படி பார்க்க முடியும்னு யோசிச்சோம்னா இல்ல யோகிகளுக்கு அது பிரத்யக்ஷம் ஏன்னா அவர்களுடைய ஒரு கண்ணு எப்படி இருக்குன்னா பார்வை எப்படி இருக்குன்னா அனல்பம் அதபிர சக்குஷா அல்பம் இல்லாத அப்படியே ஒரு ஞான அல்பம் இல்லாதங்கிறது அப்ப ஞான ஞானக்கண்ணு தானே ஞான திருஷ்டி தானே ஞான திருஷ்டியினால பார்க்கிறா இந்த ஸ்வரூபத்தை அதஹா ரூபம் அதஹா இவருடைய உருவம் அசௌ அமு அமிங்குறோம் அதுல வந்து நபுன்சகலிங்கம் அதஹா அத சப்தம் சோ அதஹா ரூபம் இந்த ஸ்வரூபத்தை அதபிரஜக்ஷா ஞானக்கண்ணுனால யோகிகள் பஷ்யந்தி பார்க்கிறார்கள் எப்படிப்பட்ட ஸ்வரூபம் அது சஹசிர பாத ஊரு புஜ ஆனன அத்தம் ஆயிரம் ஆயிரம்ங்கிறது இங்க வந்து நம்பர் கிடையாது உடனே ஒன் டூ த்ரீ போர்னு நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைனுக்கு அப்புறம் வர்ற இல்ல இது இது வந்து சஹசிரம் அபரிமிதானி யானி பாதாதீனி தைஹி ஏன்னா அப்புறம் வந்து ஆயிரம் தலை இருக்குன்னா ஆயிரம் கை எப்படி இருக்க முடியும் ஒரு தலைக்கு ரெண்டு கை இருக்கணுமே ரெண்டாயிரம்னா இருக்கணும்னு எல்லாம் கணக்கு போட்டுன்னு இருப்பா அப்புறம் இது எப்படி ஒத்து வரலையேன்னு சஹசிரம்னு அபரிமிதம் வித்தியார்த்தா அதுக்கு வந்து நம்பர்னு போடக்கூடாதுங்க அபரிமிதானி யானி எண்ணிக்கையற்ற ஆயிரக்கணக்கானங்கரிச்சி நம்ம தமிழே சொல்றது ஆயிரக்கணக்கான கால்கள் ஊரு தொடை புஜ தோள்பட்ட ஆனனம் முகம் இவைகளை கொண்டு அத்தமான ஒரு ஸ்வரூபம் சஹசிர ஆயிரம் தலை ஸ்ரவண காது நாசிகா மூக்கு நாசிகம் அக்ஷி நாசிகம் ஆஹ் அக்ஷி கண்ணு நாசிகம் மூக்கு சஹசிர மௌலி அம்பர குண்டல உல்லசத்து அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் வந்து மேல இருக்கக்கூடிய அலங்காரங்களை சொல்றார் முதல்ல வந்து அவயவங்களை சொன்னார் சம்ஸ்தானங்கள் பாத ஊரு புஜ ஆனன மூர்த ஸ்ரவண அக்ஷி நாசிகான்னு அடுத்தது மௌலி அம்பர குண்டலங்கிறச்சி இதெல்லாம் வெளியில ஜொலிக்கக்கூடிய ஒரு அலங்காரங்கள் மௌலிங்கிறது கிரீட்டம் அம்பரம்ங்கிறது அவருடைய வஸ்திரம் குண்டலம் காதுல இருக்கக்கூடிய அலங்காரம் இதனால உல்லசத்து அப்படியே ஜொலிக்கின்ற ஒரு உருவம் ஆயிரக்கணக்கான கிரீடங்கள் ஆயிரக்கணக்கான தலைகளும் காதுகளும் இருக்கிறச்சே அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கான கிரீடமும் வஸ்திரமும் ஒரு குண்டலங்களும் இருக்கணுமோ இல்லையோ அப்படி ஜொலிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு இத இதை எப்படி பார்க்க முடியும்னு கேட்டா அதுக்குதான் நம்ம திவ்யம் ததாமி தேன்னு டூ இவர் சொல்றாரு இல்லையா சாதாரண கண்ணுனால நம்ம பார்க்க முடியாது சகுணமா இருக்கிறதையே நம்ம வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இதுல வந்து விஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த இதை பார்க்கணும்னா ஸ்வரூபத்தை பார்க்கணும்னா அதுக்குதான் அவர் திவ்யம் ததாமி தேஜக்ஷங்கிறார் திவ்யமான ஒரு கண்ணு இருந்தாதானே அதை பார்க்க முடியும் இல்லைன்னா நம்ம எப்படி பார்க்க முடியும் ஹம் ஏன்னா அதுக்குதான் அதப்ர சக்ஷுஷான்னு போட்டார் அப்படியே வந்து ஞானக்கண்ணனால பாக்குறா இந்த ஒரு ஸ்வரூபத்தை அதஹா ரூபம் பசியந்தி அதப்ர சக்ஷுஷா சஹசிரபாதோரு பாதோரு பம் சஹசிர மூர்த சிரவண அக்ஷி நாசிகம் சஹசிர மௌலி அம்பர குண்டல உல்லசத்து அப்படி ஜொலிக்கின்ற இந்த ஸ்வரூபத்தை எல்லாரும் பாக்குறா யோகிகள் பாக்குறா அடுத்தது ஏதத்து நானாவதாராணாம் நிதானம் சிரஜ்யந்தே ஆராத்திய இந்த ஸ்வரூபம்தான் எல்லா அவதாரங்களுக்கும் ஒரு பீஜபூதமா இருக்கு என்ன இந்த ஸ்வரூபம் இந்த புருஷாவதாரம் இந்த புருஷாவதாரம் இதுதான் உங்களுக்கு வந்து கூட்டஸ்த நித்தியமா இருக்கு அதாவது கூட்டஸ்த நித்தியம்னா அசைக்க முடியாத ஒரு நித்திய ஸ்வரூபமா இருக்கு மற்ற அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஆவிர் திரோபாவம் எல்லாம் இருக்கும் இப்போ உற்பத்தி ஆச்சு அதாவது தேவகியினுடைய தேவகி கர்ப்ப சம்பூதம்னு சொல்றோம் இல்லையோ அஹ் அந்த சமயத்துல கிருஷ்ணாவதாரம் உற்பத்தி ஆச்சு ஆவிர் பிவிச்சார் அதுக்கப்புறம் திரோபாவம் அதுக்கப்புறம் மறைஞ்சர் திருப்பி வைகுண்டத்துக்கு போனார் அப்படின்னு அந்த ஒரு ஒரு டைம் ஃப்ரேமை போட்டு அவளை உட்காத்தி வைக்கிறோம் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் வெரஸ் இந்த இப்போ நம்ம வந்து நாலு ஸ்லோகத்துல வர்ணிச்ச இந்த அவதாரத்துக்கு இந்த புருஷாவதாரத்துக்கு எந்த விதமான ஒரு திரோபாவமும் கிடையாது ஆவிர்வாவமும் கிடையாது சோ ஏத்தது இந்த புருஷாவதாரமானது நானா அவதாரானாம் நிதானம் இருப்பிடம் இதுல இருந்து ஒவ்வொரு அம்சமும் எடுத்து அவதாரம் அவதாரமாகறது அதுக்கப்புறம் திருப்பி வந்து மறையிறது அப்படிதான் அது சோ ஏத்தது இந்த அவதாரமானது அவ நானா அவதாரானாம் பல அவதாரங்களுக்கு பீஜம் அவ்வயம் அவ்வயம்ங்கிறது இதுக்கு வந்து இது கிடையாது பார்ட்லெஸ் என்டிட்டி அதனாலதான் இது பீஜபூதமா இருக்கு மத்த பீஜங்கள் போல இல்ல அது அழகா ஸ்ரீதர சுவாமி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றார் அதை பார்த்துட்டே போய்டும் அதுக்கு ஏதத்து கூட்டஸ்தம் கூட்டஸ்தம் கருச்சி அப்படியே பெற்று இருக்கக்கூடிய மாறுதல் அப அபரிணாமின்னு அர்த்தம் மாறுதல் இல்லாததுன்னு அர்த்தம் ந தூ அந்நவாரவது மத்த அவதாரங்களை போல் ஆவீர் பாவ திரோபாவது இத்தியாக ஆவிர் பாவம் திரோபாவம் அதாவது உற்பத்தி ஆறு தோன் தோற்றம் மறைதல்ங்கிற ரெண்டு ஆக்ஷன் கிடையாது அதனால இதுக்கு வந்து கூட்டஸ்தம்னு சொல்றோம் இந்த அவதாரத்துக்கு புருஷாவதாரம் ஏத்தத்து ஏததாதி நாராயண ரூபம் இந்த நாராயண ஸ்வரூபத்தை சொல்றார் நிதானம்னா என்ன அர்த்தம்னா நிதியதே அஸ்மின்னு இத்தி நிதானம் ஏத்தது நானா அவதாரானாம் நிதானம்ங்கிறோம் நிதானம்னா இருப்பிடம்னு சொல்றோம் அதாவது இங்க கொண்டு வந்து நிதி மாதிரி வைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் ஒவ்வொரு அவதாரமும் வந்து எங்க உட்கார்றதுன்னா காரியாவசானே பிரவேசஸ்தானம் அந்தந்த அவதாரத்தினுடைய வேலை முடிஞ்ச உடனே வந்து எந்த ஸ்வரூபத்துல உட்காரணும் அப்படின்னா அதுதான் இந்த புருஷாவதாரம் நாராயணனுடைய அவதாரம் இதுதான் பீஜம் உத்கமஸ்தானம் இங்கே இருந்துதான் உங்களுக்கு அம்சம் வெள்ள வருது அதுதானே வந்து பகவான் வந்து தன்னுடைய ஒரு இதைதானே தானே உள்ள பிரவேசிச்சுட்டோம் பாகவதிலங்கிறதுனாலதானே இந்த பாகவதத்துக்கு அத்தனை மகிமன்னு சொல்றோம் அப்போ அது அங்க வைகுண்டத்துல அப்ப பகவான் இல்லையா அப்படின்னா அங்க இருக்காரு அது புருஷாவதாரம் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து நுழைஞ்சு திருப்பி அங்க வந்து அஹ் அந்த அந்த பேஸுக்கு வந்துடணும் ஒவ்வொரு அவதாரத்துக்கு அப்புறமும் அங்க போயிடணும் திருப்பி சோ பீஜம் உத்கமஸ்தானம் இதுதான் மத்த பீஜங்கள் போல இல்ல பீஜம் சீடு அவ்வயம் மத்த சீடெல்லாம் என்ன ஆகும்னா அது வந்து பிரிஞ்சு அதுல இருந்து செடி வந்துரும் இப்ப எங்க இங்க மரம் இருந்தது அந்த முதல்ல இருந்த பீஜம் எங்கன்னு கேட்டோம்னா கா காமிக்க முடியாது இல்லையா அதுதான் இது இதுதான் அதுன்னு தானே சொல்றோம் நம்ம அந்த மாதிரி இங்க வந்து உங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடல வைகுண்டத்திலையும் இருந்துட்டு இருப்பார் அங்கே இருந்து ஒரு அம்சம் வந்து இங்க கிருஷ்ண அவதாரத்துக்கு வர்றச்சே இங்கேயும் இருந்துட்டு இருக்கார் அப்ப பீஜமும் இருக்கு மரமும் இருக்குங்கிறது தானே அப்போ மத்த பீஜங்களை விட விலக்கணமா இருக்கக்கூடிய ஒரு பீஜம் இந்த புருஷாவதாரம் ந அந்நியல்யம் ந கேவலம் அவதாராணாமேவ பீஜம் கித்தூ சர்வ பிராணி வெறும் வந்து அவதாரங்களுக்கு மாத்திரம் அது பீஜம் இல்ல ஏன்னா அவருடைய ஒரு அம்சமாதான் பிரம்மா அந்த பிரம்மாவனுடைய ஒரு அம்சங்கள் தான் மரீச்சியாதி முனிவர்கள் அந்த மரீச்சியாதி முனிவர்கள் தேர்ந்துதான் நமக்கு வந்து உலகத்தினுடைய சிருஷ்டி பிரஜைகளினுடைய சிருஷ்டி ஏற்பட்டிருக்கு அதனால அவர் வெறும் அவதாரங்களுக்கு மாத்திரம் அந்த புருஷன் பீஜம் இல்ல எல்லாருக்கும் நமக்கு வந்து இந்த சர்வ பிராணி நாமபி பீஜம் இத்தியர்த்தக அதனால்தான் பகவான நம்ம வந்து அந்தர்யாமியா சொல்லிட்டு இருக்கோம் எஸ்ய அம்ச அம்சேன இந்த ரெண்டாவது லைன்ல பார்த்தோம்னா எஸ்ய அம்ச அம்சேன தேவ திரியங் நராதயா சிருஜியந்தே யாருடைய எந்த பகவானுடைய அம்சம் பிரம்மா அந்த அம்சத்தினுடைய ஒரு அம்சேன அந்த பிரம்மாவனுடைய ஒரு அம்சேன அது யாரு மரீச்சியாதி முனிவர்கள் அவர்களுடைய ஒரு அதாவது நீங்க போட்டிருப்பாரு ஆஹ் எஸ்ய அம்சகா பிரம்மா தசிய அம்சா மரீச்சியாதிகி தேன எந்த பகவானுடைய ஒரு அம்சம் வந்து பிரம்மா அந்த பகவதம்சம் அந்த பிரம்மாவனுடைய ஒரு அம்சங்கள் மரீச்சி முனிவர்கள் அவருடைய அம்சத்திலிருந்து தேவ திரிய நராதையா தேவர்கள் திரியக்கு திரியக்குன்னா வந்து இது பறவைகள் பிராணிகள் நராதி மனுஷியர்கள் இவர்களுடைய சிருஜியந்தை இவர்கள் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள் சிரிஜியந்தே சோ ஏதது நானாவதாராம் நராதய சோ இவருடைய அம்சத்தினால என்னென்ன அவதாரங்கள்ங்கிறது நம்ம அடுத்தது பார்ப்போம் ஒண்ணு ரெண்டு மூணுன்னு விட்டு நமக்கு வந்து சொல்ல போறார் இதோட நிறுத்திப்போம் இன்னைக்கு உம் அடுத்தது எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போகும் ஏன்னா அவதாரங்கள் வந்து வெறுமன சங்கிரகமாதான் அவர் சொல்ல போறார் அது இப்போ இந்த அத்தியாயத்துல அதுக்கப்புறம் ஒவ்வொரு அவதாரத்தினுடைய விரிவு பின்னாடி வரப்போறது பாப்போம் உம் பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்யச்ச வக்ஷசி எஸ்யாஸ்தே அஸ்தே ஹிருதே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே